சிவா திருச்சிற்றம்பலம் தில்லையம்பலம் தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி, ஏகம்பத்துரை எந்தாய் போற்றி, பாகம் பெண்ணுறு ஆனாய் போற்றி, கைலை மலையானே போற்றி, நந்தியம்பெருமான் போற்றி, சந்தான மரபு போற்றி, சமயக்குறவர் திருவடிகள் போற்றி, குருநமச்சிவாயர் திருவடிகள் போற்றி, திருமடங்களின் குருமரபு போற்றி, குருபகா சந்நிதானம் போற்றி, மாணிக்க வாசகர் திருவடிகள் போற்றி, மங்களாம்பிகை உடனவர் மகிமாலீஸ்வரர் திருவடிகள் போற்றி போற்றி, முக்கண்ணி அம்மை உடனவர் முக்கண்ணப்பர் திருவடிகள் போற்றி போற்றி, ஈரோடு தொண்டர் சீர் பரவுவார் திருவடிகள் போற்றி போற்றி, சம்பந்த சரணாலயர் திருவடிகள் போற்றி போற்றி. வணங்குதற்குரியவர்களே, எல்லாமல்ல இறைவன் திருவருளாலும் குருவருளாலும் நாம் திருவாசகத்தை அனுபவித்து வருகிறோம். கடந்த வகுப்பை நிறைவு செய்யும்போது நாளைய பணியை செய்வதற்கான உடல்நலம், மனவளம், ஞான தெளிவை நம் குருநாதர் சம்பந்த சரணாலயரிடத்திலே விண்ணப்பித்து நிறைவு செய்தோம். இன்று இந்த பணியை செய்வதற்கு நமக்கு திருவருளும் குருவருளும் கிடைத்த பேருக்கு நன்றி சொல்லி நம்முடைய பணியை நாம் தொடங்கலாம். வணங்குதற்குரியவர்களே, திருவாசகம் சிவபுராணம் 78வது மந்திரத் தொடர் வரை நாம் பொருள் பார்த்திருந்தோம். இன்றைய தினம் ஆற்றின்ப வெள்ளமே அத்தாமிக்காய் நின்ற என்ற பகுதிக்கு பொருள் பார்க்க வேண்டும். ஆற்று இன்ப வெள்ளமே என்பதை இன்ப வெள்ள ஆறே என்று மொழிமாற்று செய்க என்கிறார் அருணை வடிவேலனார். தருமை ஆதீன புலவர் மகாவித்வான் அருணை வடிவேலனார் ஆற்றின்ப வெள்ளமே என்பதை இன்ப வெள்ள ஆறே என்று மொழிமாற்று செய்க. ஏனென்றால் ஆற்றினது வெள்ளம்தான் இன்ப வெள்ளம் ஆறாகிறது. இன்ப வெள்ளம் ஆறாக பெருக்கெடுப்பதனால் அவ்வாறு பொருள் கொள்ளும்படி சொல்லுகிறார். வெள்ளம் ஆற்றினால் ஏற்படுகிறது, இன்பம் சிவனே உன்னால் ஏற்படுகிறதுன்னு அர்த்தம். ரொம்ப உருக்கமான இடம். வெள்ளம் ஏற்படுறதுக்கு ஆறு காரணம், இன்பம் ஏற்படுறதுக்கு சிவமே நீங்கள் காரணம் என்று சொல்லுகிறார். அத்தா தந்தை, அத்தன் என்றால் தந்தை. அதிலே அருணையார் ஒரு நுட்பம் செய்தார், எல்லா உயிர்களுக்கும் தந்தை. திருக்களிற்றுப்படியார் முதல் மந்திரம் சொல்லுகிறது, அம்மையப்பரே உலகுக்கு அம்மையப்பர் என்று சொல்லுகிறது அல்லவா. மிக்காய் நின்ற, மிக்காய் நின்ற மிகுந்து வளர்கின்ற, மிகுந்து வளர்கின்ற தோற்றச்சுடர், அதாவது கண்ணுக்கு தெரிகின்ற ஒளி என்று பொருள். புறத்தே புறக்கண்ணுக்கு தெரிகின்ற ஒளி, இவ்வாறு பொருள் சொல்லுபவர் அருணையார். தோற்றச்சுடர் ஒளியாய், இந்த தோற்றச்சுடர் ஒளி என்பதை நாம் நூலறிவு என்று எடுத்துக்கொள்ளலாம். நூல்களை கற்பதனால் நமக்கு வருகின்ற அறிவு என்று எடுத்துக்கொள்ளலாம். சொல்லாத நுண்ணுணர்வாய் என்பதை சொல்ல முடியாத நுண் உணர்வாய், நுட்பமான அனுபவமாக இருப்பதை அனுபவம் என்று சொல்லலாம் என்று அருணையார் கூறுகிறார். இந்த வரிக்கு அருணையார் உரைதான் பொருத்தமாக இருக்கிறது. தோற்றச் சுடர்ஒளி என்பது புறத்தே கண்ணுக்கு தெரிகின்ற ஒளி, இதை நாம் நூலறிவு என்று எடுத்துக்கொள்ளலாம். சொல்லாத என்றால் சொல்ல முடியாத, வார்த்தைகளால் சொல்ல முடியாத நுண்ணுணர்வு என்பதை அனுபவம் என்று எடுத்துக்கொள்ளலாம். மாற்றமாம் வளர்தலும் தேய்தலும் என்ற பரிணாமத்தை உடைய என்று பொருள் சொல்லுகிறார் தண்டவாணி தேசிகர். அழகான பொருள். மாற்றம், மாற்றமாம் வையகம் என்றால் இந்த உலகம் வளர்தலும் தேய்தலும் உடையதாக இருக்கிறது, பரிணாமம் அடைகிறது, அதனால் மாற்றமாம் வையகம். வெவ்வேறாம் வெவ்வேறே வந்து அறிவாம், வெவ்வேறு என்பது வேறு வேறு என்ற சொல், வெவ்வேறு என்று வந்தது, இது வேறு வேறான பல சமயங்களை குறிக்கிறது. மாணிக்க வாசகர் வாழ்ந்த காலத்தில் அதற்கு முன்பு இருந்த சமயங்களையெல்லாம் குறிக்கிறது. வெவ்வேறு என்பது சமயம். வெவ்வேறே வந்து அறிவாம் தேற்றனே, பல்வேறு சமயங்களாக வந்து பல சமய கொள்கைகளையெல்லாம் உயிர்கள் கடந்து உலகம் எப்படி வளர்ந்து பரிணாமம் அடைகிறதோ, வளர்ந்து தேய்ந்து பரிணாமம் அடைகிறதோ,
அதுபோல் இந்த உலகத்தில் உயிர்களும் பல வகை பக்குவத்தில் இருக்குது. அவைகளெல்லாம் பல்வேறு மதங்களில் நம்முடைய சைவ சமயத்திலே அகச்சமயம் புறச்சமயம் அகப்புறச்சமயம் அகச்சமயம் அகச்சமயம் புறச்சமயம் சைவத்திலே அகச்சமயம் புறச்சமயம் என்று பிரித்து அதை மேலும் உட்பிரிவுகளாக பிரித்து 24 சமயங்களை சொல்லுவார்கள். இதை நாம் சைவ சமய நூல்களிலே சாத்திர நூல்களிலே சித்தியார் பரபக்கம் சங்கற்ப நிராகரணம் போன்ற நூல்களில் விரிவாக பார்க்கலாம். எனவே பல்வேறு மதங்களை கடந்துதான் ஒரு உயிர் வெவ்வேறாக வருகின்ற மதங்களையெல்லாம் கடந்து வருகிறது. உங்களுக்கு எளிமையான ஒரு வழி சொல்லுகிறேன். திருவாசகத்திலே போற்றி திருவகவல் என்ற பகுதியிலே 51வது தொடரிலிருந்து 58வது தொடர் பார்த்தால் இந்த வரிக்கான பொருள் அங்கே இருக்கிறது. விரதமே பரமாக என்று ஒரு தொடர் இருக்கும், அங்கே இதற்கான விடை இருக்கிறது. பல்வேறு மதங்களையெல்லாம் கடந்து கடைசியில் அறிவாம் தேற்றனே, அறிவாம் தேற்றனே என்றால் அந்த உயிருக்கு சிவஞானம் விளங்குகிறது, பதிஞானம் கிடைக்கிறது. பதிஞானம் அந்த உயிருக்கு கிடைத்த உடனே ஒரு தெளிவு, அந்த பதிஞானத்தால் ஒரு தெளிவு கிடைக்கிறது. அதற்கு பெயர்தான் அறிவாம் தேற்றனே. தேற்ற தெளிவே, தேற்ற தெளிவே என்றால் அந்த தெளிவினால் கிடைத்த பயன் என்று பொருள். தேற்றனே என்பது பதிஞானத்தால் வந்த தெளிவு, தேற்ற தெளிவே என்பது அந்த பதிஞானத்தால் கிடைத்த பயன். என் சிந்தனையுள், என்னுடைய மனசில், என்னுடைய சிந்தனையில் ஊற்றான ஊற்றுபோல் சுரக்கின்ற ஆர் அரிய அமுதே உடையானே. உடையானே என்பதற்கு சித்தாந்தத்தில் என்ன சொல்லுகிறோம்? அவை உடைமை ஆளாம் நாம் அங்கு என்று சிவஞான போதம் சொல்லுகிறது. உயிர்களெல்லாம் இறைவனுக்கு அடிமைகள். அறிவற்ற பொருட்கள் மலை மண் நிலம் நீர் இவைகளெல்லாம் இறைவனுடைய உடைமைகள் என்று சொல்லுகிறது. எனவே உடையானே என்பதற்கு அறிவுடைய பொருளும் அறிவற்ற பொருளுக்கும் தலைவனாக உரிமை உடையவனாக இருக்கிறாய். அறிவுடைய பொருளுக்கும் அறிவற்ற பொருளுக்கு நீ உரிமை உடையவன் என்று பொருள் எடுத்தாலும் சரி, அல்லது உயிர்களுக்கெல்லாம் தலைவனாக இருக்கிறாய். நம்முடைய திருமுறையிலே வருகிறதல்லவா, மீளாடிமை மீளாமே காத்தன்னை ஆண்டாய் போற்றி. மாணிக்கவாசகர் திருவாசகத்திலே நீத்தல் விண்ணப்பத்தில் 18வது மந்திரத்தில் சொல்லுகிறார், இருந்து என்னை ஆண்டுகள் விற்றுக்கொள். அது உயிர்களுக்கு மேல் இறைவனுக்கு இருக்கின்ற உரிமையை சொல்லுவது. மீளா அடிமை நான், என்னை நீ விற்றுக்கொள்வதற்கு உனக்கு உரிமை இருக்கிறது. சுந்தரர் சொல்லுகிறார், விற்றுக்கொள்வீர் ஒற்றிவையே ஒற்றி அல்லேன், நான் என்னை உன்னிடத்தில் அடகு வைக்கவில்லை. நான் என்ன உனக்கு கொடுத்துட்டேன், நீ என்ன வந்து விற்கணும்னா விற்றுக்கிடலாம். அடகு பொருளை திருப்பலாம், வித்த பொருளை திருப்ப முடியாது. நான் விற்ற பொருள் மாதிரி என்ன, நீங்கள் என்ன வேணாலும் பண்ணிக்கிடுங்க. இந்த மாதிரி ஒரு உயிர் இறைவனை தலைவனாக ஏற்று, இறைவன் தலைவன், உயிர்கள் அடிமை என்ற நிலையில் இருப்பதற்கும் உடையானை என்று பொருள் உண்டு. எட்டு நிமிஷத்தில் முடிஞ்சாச்சு, நேற்று ரொம்ப நேரம் ஆச்சு, 15 நிமிஷத்தில் பாடம் முடிஞ்சிடும். ஆற்றின்ப வெள்ளமே என்பதற்கு கா சுப்பிரமணியனார், ஆற்றின் சுத்தமான வெள்ளம் போல துன்பம் தராத இன்பமாக நீ இருக்கிறாய் என்று சொல்லுகிறார். உலகத்தில் இன்பமே இல்லை என்று நாம் சொல்ல முடியாது. தற்காலிகமான இன்பங்கள் இருக்கிறது, அதனால் சிற்றின்பம் என்று சொல்லுகிறோம். ஞானிகள் சொல்லுகிறார்கள், வானத்தில் எப்போதோ தோன்றுகின்ற ஒரு மின்னல் போல எப்போதோ வாழ்க்கையில் இன்பம் வந்து போகிறது. சிலருக்கு வாழ்க்கையில் துன்பம் வருகிறது, சிலருக்கு துன்பமே வாழ்க்கையாக இருக்கிறது. ஆனால் துன்பமே தராத இன்பம் என்றால் அது இறைவனிடத்திலிருந்து கிடைப்பது தான். அதைத்தான் சுத்த எனது ஆற்றின் தூய வெள்ளம் போல் துன்பம் தராத இன்பம் நீ என்று சொல்லுகிறார். தண்டவாணி தேசிகர் சொல்லுகிறார், முதலில் எனக்கு அருளை தந்தாய், ஆறாக வந்தாய், பின்னர் நீ இன்ப வெள்ளமாக வந்தாய் என்று ஒரு அழகான வர்ணனையோடு சொல்லுகிறார். தோற்றச் சுடருளியா என்ற இடத்திலே அகத்தே நிகழ்கின்ற ஞான அனுபவம் பேசப்படுவதினால்
திருமந்திரத்திலே இருக்கிற முகத்தில் கண்கொண்டு என்று சொல்லுகின்ற மந்திரத்தை இங்கே மேற்கோளாக தண்டபாணி தேசிகர் காட்டுகிறார். இந்த மாற்றமாம் வையகத்தின் வெவ்வேறாம் வந்து என்றால் என்ன பொருள்? உலகத்தில் பல வகையான சூழ்நிலைகள் இருக்கிறது, பல வகை சமயம் இருக்கிறது, பல வகை பக்குவம் இருக்கிறது, பல வகை மதங்கள் இருக்கிறது. நம்முடைய வாழ்க்கையே நாம் திருப்பி பார்ப்போம். எடுத்த உடனே நாம் சிவபக்தராயிட்டோமா? நான் உங்களை பற்றி சொல்லவில்லை, என்னை பற்றி சொல்லுகிறேன். ஒரு சாதாரண விவசாயியினுடைய மகன்தான் நான். கிராமத்திலே விவசாய பணியிலே இருக்கும்போது சிறு தெய்வங்கள், வனதேவதைகள் இதையெல்லாம் வணங்கி தான் விவசாயம் செய்ய முடியும். இன்றைக்கு திருவாசகத்துக்கு உரை சொல்லுகிறோம். அப்போது பல்வகையான உலகில் பல்வகையான பக்குவத்தில் பலவகையான மதங்களையெல்லாம் கடந்து வெவ்வேறாம் வந்து அறிவாம் தேற்றனே, கடைசியில் இறைவன் நமக்கு ஒரு புதிய அனுபவத்தை கொடுக்கிறாரு. பதிஞானம் நமக்கு வரல, பதிஞானத்தை கொடுப்பார்னு மாணிக்கவாசகர் சொல்லுகிறார். அறிவாம் தேற்றனே, அதாவது பதிஞானத்தால் ஒரு தெளிவு கிடைக்கிறது, அதைத்தான் இங்கே சொல்லுகிறார். இந்த இடத்திலே அறிவாம் தேற்றனே என்ற வார்த்தைக்கு நாம் நம்முடைய இறைவனுடைய தேடுதல் என்பது எல்லா உயிர்களுக்கும் இருக்கிறது. எல்லா உயிர்களும் எடுத்த உடனேயே தன்னுடைய ஞானத்தினாலேயே இறைவனை பார்த்து விடாது. அப்படிநிலைகள் இருக்கிறது. நம்முடைய கண்களால் இறைவனை பார்த்து அனுபவிப்பது. இப்போது நாம் ஒரு திருக்கோயிலுக்கு சென்றால் ஆழ்ந்த தியானத்தில் நம்மால் உட்கார முடியாது. நீங்கள் உட்காரலாம், என்னால் முடியாது. ஆனால் அதே சமயத்தில் ஒரு அபிஷேகம் ஆராதனையை நம்ம நல்லா கேட்க முடிகிறது. யாரோ மந்திரம் சொன்னால் கேட்கிறோம், யாரோ சொற்பொழி ஆற்றினால் கேட்கிறோம், இறைவனுடைய அலங்காரத்தை பார்க்கிறோம். அப்போ நம்ம கண்ணால் பார்த்து பழகிறோம். அப்போ இந்த இறை அனுபவம் என்பது முதலில் ஊனக்கண் என்று சொல்லப்படுகின்ற புறக்கண்ணால் நிகழ்கிறது. அதற்கு பிறகுதான் ஞானக்கண்ணால் நிகழ்கிறது. சிவஞானபோதம் எட்டாம் நூற்பாவிலே ஊனக்கண் பாசம் என்று சொல்லுகின்ற இடத்தை சித்தாந்திகள் இங்கே எடுத்து சேர்த்து கொள்ளலாம். தேசிகர் தண்டபாணி தேசிகர் சொல்லுகிறார், அறிவாம் தேற்றனே என்றால் இதுவரை கருவிகளை கொண்டு கண்ணை கொண்டு பார்த்து கொண்டிருந்த உயிர் இப்போது அறிவால் தெளிவு பெறுகிறது என்பதை தான் அறிவாம் தேற்றனே என்று சொன்னார் என்று சொல்லுகிறார். வணங்குதற்குரியவர்களே, இந்த இடத்திலே அறிவாம் தேற்றனே, தேற்ற தெளிவே, ஒரு சின்ன செய்தியை நீங்கள் தெரிந்து கொண்டால் போதும். சைவ சமயத்திலே பல படிநிலைகளை சொல்லியிருக்கிறார்கள். தவம் என்று ஒரு படிநிலை இருக்கிறது. அங்கே மூன்று அதன் உட்பிரிவுகள் மூன்று: சரியை, கிரியை, யோகம். சரியை என்பது நம்முடைய உடம்பால் செய்வது, கிரியை என்பது உடம்பாலும் உள்ளத்தாலும் செய்வது, யோகம் என்பது உள்ளத்தால் மட்டும் செய்வது. இந்த மூன்றும் கைகூடிவிட்டால் சைவ சமயத்திலே ஒருவருக்கு தவம் கைகூடிவிட்டது என்று பொருள். தவம் கைகூடிய ஒருவர் ஞானத்திற்கு தகுதியுடையவர் ஆகிறார். ஞானத்திற்கு செல்லும்போது இவ்வாறு தவத்துக்கு நான்கு படிகளை சொல்லுகின்றது சைவம், தவத்திற்கு மூன்று படிகள், சைவத்திலே ஞானத்திற்கு நான்கு படிகள். எவையெல்லாம்? கேட்டல், சிந்தித்தல், தெளிதல். இங்கே அந்த படிநிலைகள் இருப்பதாக கொண்டால் மிக எளிதாக இருக்கும். கா சுப்பிரமணியனார் இங்கே அந்த படிநிலைகள் இருப்பதாக சொல்லுகிறார். வெவ்வேறாம், அறிவாம், தேற்றனே, தேற்ற தெளிவே. இந்த தெளிவே என்பதுதான் தெளிதல். கேட்டல் என்பது முதல் படி, ஆச்சாரியர் குருநாதர் சொல்கிறத கேட்கறது. சிந்தித்தல், அவர் சொன்னதை பற்றி யோசிக்கிறது. எப்பொருள் யார் யார் வாய் கேட்பனோ அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவு. தெளிதல், அதிலிருந்து ஒரு தெளிவு கிடைக்கணும். அந்த சைவ சித்தாந்தத்தில் சொல்லப்பட்டிருக்கின்ற ஞானத்தின் படிகள் தான் இங்கே பேசப்படுகிறது என்று கா சுப்பிரமணியனார் சொல்லுகிறார். அதை நாம் உள்வாங்கிக் கொண்டால் மிக எளிதாக இருக்கும். எனவே அறிவாம் தேற்றனே, தேற்ற தெளிவே என்றால் இறைவன் சார்ந்த ஞானத்தால் ஒரு தெளிவு வருகிறது. அந்த தெளிவிலிருந்து ஒரு அனுபவம் வருகிறது. இதுதான் செய்தி. என்னுடைய சிந்தனையில் வந்து நீ ஊற்றான உன்னார் அமுதாக இருக்கிறார். ஆர் அமுதே என்று ஏன் சொன்னார்? ஆர் என்றால் அரிய என்று பொருள். அமுதே என்று சொன்னால் போதுமே. தேவர்கள் உண்டதும் அமுதம்தான், இறைவன் கொடுக்கிறதும் பேரின்ப அமுதம். ரெண்டுக்கு வித்தியாசம் வேண்டாமா? அதான் ஆர் அமுதே. அருணையார் சொல்லுகிறார், இந்த அமுது எப்போதும் கிடைக்கும். தேவர்கள் அமுது ஒரு தடவை தான் கிடைச்சது. அதற்கு எல்லை உண்டு, இதற்கு எல்லை இல்லை. அந்த அமுது
ஒரு பாத்திரத்தில் வச்சு சாப்பிடக்கூடியது. அமுதம் வேறு, நாம வேறு. ஆனால் இந்த அமுதம் நம்முடைய உயிருக்குள்ளே சிந்தனையில் ஊறக்கூடியது. அதாவது அந்த இந்த அமுதம் வேறு, நாம வேறு கிடையாது. நம்முடைய உயிர்லேயே அது ஊறுகிறது. இப்படியெல்லாம் ஆராய்ச்சி செய்கிறார்கள் நம்முடைய ஞானிகள். மிக அரிய செய்தியுடைய வரிகள் இதுதான் இந்த மந்திரத்தினுடைய விளக்குவரை என்று சொல்லி தொகுத்து பார்க்கலாம். மந்திரத்தினுடைய பொருளை நாம் தொகுத்து பார்ப்போம். இன்ப வெள்ள ஆறாக இறைவன் நீ இருக்கிறாய். வெள்ளம் வர்றதுக்கு ஆறு காரணம், எனக்கு இன்பம் வர்றதுக்கு நீங்கள் காரணமாக இருக்கிறீங்க. எல்லா உயிருக்கும் தந்தை நீ. மிகுந்து வளர்கின்ற கண்ணுக்கு தெரிகின்ற ஒளியாக இருக்கிறாய். அந்த ஒளியை நூலறிவு என்று கூட சொல்லலாம். சொல்லாத நுண்ணுணர்வாய், வார்த்தைகளால் சொல்ல முடியாத நுண் உணர்வாய் இருக்கிறாய். அதை அறிவினால் கிடைக்கின்ற அனுபவம் என்று சொல்லலாம். இந்த உலகம் வளர்வதும் தெய்வதுமாக பரிணாமம் உடையதாக இருக்குது. பல்வேறு பக்குவத்தில் மக்கள் வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க. பல பல சமயங்கள் இருக்குது. பல்வேறு முன்னை அறிவு எல்லாம் அறியாமையாய் கழிய சிவஞானம் தோன்றுகின்ற நிலை இங்கு சொல்லப்படுகிறது. முன்னை அறிவெல்லாம் நமக்கு அறியாமையாக கழிஞ்சு போயிடுது. சின்ன குழந்தையாக இருக்கும்போது கிராமத்தில் ஒரு வனதேவதைக்கு பூஜை பண்ண போது நமக்கு அது மிகப்பெரிய பூஜையாக தெரிஞ்சிருக்கும். ஆனால் இன்றைக்கு மிகப்பெரிய சிவாலயத்தில் திருவண்ணாமலை, சீகாழி என்று மிகப்பெரிய சிவாலயங்களில் சென்று வழிபாடு செய்யும்போது நம்முடைய முந்தைய அறிவுகளெல்லாம் அறியாமையாய் கழிந்து இன்றைக்கு சிவஞான அனுபவம் கிடைக்கிறதல்லவா? இதுதான் இங்கு மாற்றமாம் வையகம். பல்வேறு பரிணாமம் வளர்வதும் தெய்வதுமான உலகம், பல்வேறு பக்குவ உயிர்கள், பல்வேறு மதங்கள், பல்வேறு சிறு தெய்வங்கள், வனதேவதைகள், இதையெல்லாம் கடந்து இந்த உயிர் வந்து முன்னை அறிவு எல்லாம் அறியாமை என்று கழிய சிவஞானத்தை நோக்கி செல்லுகிறது. அதனால் அந்த உயிர் கேட்டு சிந்தித்து தெளிவடைந்து நூலறிவு கடைந்து அனுபவ ஞானத்தை பெற்று நூலறிவை கடந்து அனுபவ ஞானத்தை பெறுகிறது. அதன் காரணமாக சிந்தனையில் மனசில் அந்த பேரின்ப அமுதம் ஊறுகிறது. அந்த அமுதத்தை கொடுக்கிற இறைவனுக்கு எல்லா பொருட்களும் உடைமையாகும், உயிர்கள் அடிமையாகவும் இருக்குது. உயிர் மீளா அடிமை, விற்றுக்கொள்வீர் ஒற்றியல்லேன் என்று சுந்தரர் சொன்னது இதனால தான். இருந்து என்னை ஆண்டுகொள் என்று மாணிக்கவாசகர் சொன்னது என்ன இதனால்தான் என்று இதனுடைய பொருளை நாம் தொகுத்து பார்த்திருக்கிறோம். வணங்குதற்குரியவர்களே, இந்த திருவாசகம், தேவாரம், திருமந்திரம், சைவ சித்தாந்தம் இவை சார்ந்த, சைவ வழிபாடு சார்ந்த, சாதனம் சார்ந்த, சரியகிரிய யோகம் ஞானம் சார்ந்த ஐயங்கள் எது வந்தாலும் நீங்கள் இந்த கமெண்ட்ஸ் கொடுக்குற இடத்துல நீங்கள் கேள்வியாக எழுப்பலாம். எங்களுடைய அலைபேசி எண் கொடுத்துருக்குறோம். அந்த எண்ணில் கூப்பிட்டு கூட உங்களுடைய சந்தேகத்தை கேட்கலாம். எங்களுக்கு தெரிந்த அளவுக்கு நாங்கள் விடை சொல்லுகிறோம். எங்களால் முடிந்த அளவுக்கு என்ன முக்கியமான செய்தினா எளிமையாக சொல்லுவோம். அதுதான் முக்கியமான விஷயம். நிறைய பேச மாட்டோம். எளிமையாக எங்களால் எவ்வளவு எளிமையாக சொல்ல முடியுமோ அவ்வளோ எளிமையாக அந்த விளக்கத்தை வழங்குகிறோம் என்று சொல்லி நிறைவு செய்வோம். இன்று நமக்கு கிடைத்த அனைத்து சிறப்புகளையும் நம்முடைய குருநாதர் சம்பந்த சரணாலயர் திருவடியில் எண்ணமலர்களாக சமர்ப்பித்துவிட்டு எதியமை பணிகளும் ஆறுது கேட்போம் எம்பெருமான் வள்ளி எழுந்தருளாய் என்று நாளைய பணியை நோக்கி செல்வோம். நாளைய பணியை செய்வதற்கு தேவையான உடல் நலம், மனவளம், ஞான தெளிவு இவற்றை குருவினிடத்திலே விண்ணப்பித்து நிறைவு செய்வோம். எல்லா உயிர்களையும் முற்று வாழ்க. நான் பெற்ற இன்பம் பெருகை வையகம் மேன்மைகள் சைவ நீதி விளங்குக உலகமெல்லாம் கடன் பணி செய்து கிடப்பதே வேண்டிக் கொள்வேன் தவனரியே. தெளிவு குருவின் திருவார்த்தை கேட்டல் சிவாய நம வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா, அண்ணாமலையாருக்கு அரோகரா, மாணிக்கவாசகர் திருவடிகள் ஒற்றி சிவாய நம.